சமூக ஊடகமான டெலிகிராம் செயலியின் தலைமை நிர்வாக அதிகாரி பவேல் துரோவை பிரான்ஸ் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். ரஷ்யாவை சேர்ந்த 39 வயதான பவேல் துரோவ் துபாயை தலைமையிடமாக கொண்டு டெலிகிராம் செயலியை 2013 ஆண்டு உருவாக்கினார். இவர் தொடங்கிய விகே சமூக ஊடக தளத்தை எதிர்க்கட்சியினர் பயன்படுத்துவதை தடுக்குமாறு ரஷ்ய அரசு உத்தரவிட்டது. அதை ஏற்க மறுத்து பவேல் துரோவ் ரஷ்யாவை விட்டு 2014 ஆண்டில் வெளியேறினார். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றுக்கு அடுத்து பெரிய சமூக ஊடக தளமாக செயல்படும் டெலிகிராம் செயலியை தொடர்ந்து இவர் நடத்தி வருகிறார். டெலிகிராம் சர்வதேச அளவில் 90 கோடிக்கும் அதிகமான பயனர்களை கொண்ட டெலிகிராம் செயலியில் சிறார்களுக்கு எதிரான வன்முறை, மோசடி, போதைப்பொருள் கடத்தல், பயங்கரவாதத்தை ஊக்குவித்தல் உள்ளிட்ட குற்றங்கள் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. டெலிகிராம் செயலியில் இந்த குற்றங்களின் பயன்பாட்டை தடுக்க தவறியதாக பவேல் துரோவ் மீது புகார்களும் தெரிவிக்கப்பட்டது. குற்ற செயல்களை தொடர அனுமதித்த வழக்கில் அவருக்கு எதிராக பிரான்ஸ் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்தது. இந்நிலையில் அஜர்பைஜானிலிருந்து பிரான்சுக்கு தனி ஜெட் விமானத்தில் பயணம் செய்த பவேல் துரோவை பாரிஸ் போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். பாரிஸின் புறநகர் பகுதியில் உள்ள போர்கெட் விமான நிலையத்தில் ஜெட் விமானம் இறங்கியதும் அவரை போலீசார் மடக்கி பிடித்தனர். இதனையடுத்து விசாரணை நீதிமன்றத்தில் பவேல் துரோவை ஆஜர்படுத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.